ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவையான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாலஞ்சு தக்காளியை மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளியை ரஃபா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பத்து சின்ன வெங்காயம், நீங்க பெருசா இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு போட்டா போதும். ஒரு பத்து பல்லு அளவு பூண்டு. இப்ப இந்த மூணையும் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காய பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப கடுகு உளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்ப இது கூடவே அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல இது நல்லா மிதமான சூட்ல கொதிச்சு வரட்டும். பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு. அஞ்சு நிமிஷம் நம்ம மிதமான சூட்ல கொதிக்க வச்சிருக்கிறோம். இப்ப கடைசியா நம்ம கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட சுவையான ரோட் சைடு எல்லாம் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னி சூப்பரா தயாராயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்க.